ஜெம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 20ஆம் நூற்றாண்டு கவிஞர்கள் பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஒவ்வொரு பகுதியாக. இதில் நாம் இன்று காண இருப்பது கவிஞர் முடியரசன். இவருடைய இயற்பெயர் துரைராசு. பிறந்த ஆண்டு 1920. ஊர் பெரியகுளம், மதுரை மாவட்டத்தில் உள்ள பெரியகுளத்தில் பிறந்தவர். பெற்றோர் சுப்புராயலும் சீதா லட்சுமி அம்மையார். நட்பு யார்கிட்ட இவர் அதிகமாக நட்பு வச்சுக்கிட்டாருன்னா பாரதிதாசனிடமும் தந்தை பெரியாரிடமும் அண்ணா அவர்களிடம் தான். திருமணம் சாதிய மறுப்பு திருமணம் தான் செய்து கொண்டார். இதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. இல்லை அண்ணா அவர்களோட நம்ம தொடர்பு வச்சுக்கிட்டாலே சாதி மறுப்பு திருமணத்தில் தான் எல்லாருமே விருப்பப்படுவாங்க. அப்படி தான் இவருடைய திருமணமும் நடைபெற்றது. கல்வி பணி காரைக்குடியில் மீசு உயர்நிலைப் பள்ளியில் தமிழ் ஆசிரியராக தன்னை தரம் உயர்த்தி கொண்டவர் தான் நம்மளுடைய முடியரசன் அவர்கள். பல்கலைக்கழகத்தில் பல கவிதைகளையும் பள்ளி இப்போது கூட பள்ளி கல்லூரிகளில் இவருடைய கவிதைகள் இன்னும் பாடத்திட்டமாக அறிமுகப்படுத்தப்பட்டது. பல்கலைக்கழகத்தில் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் ஓராண்டில் அவர் வேலை பார்த்துருக்காரு. அந்த கல்வி குழுவில் உறுப்பினராக இருந்திருக்கின்றார். இவருடைய கொள்கை என்பது என்ன அப்படின்னா பகுத்தறிவு கொள்கை தான் இவருடைய கொள்கையாக இருந்தது. தமிழ் கற்ற இவர் யாரிடம் முழுமையாக தமிழ் கற்றுக்கொண்டார் என்றால் குன்றக்குடி அடிகளை கவியரசு இவர் யாரிடம் தமிழ் முழுவதுமாக கற்றுக்கொண்டார் பேர வேங்கட ராமையர் அப்படிங்கிறவர்கிட்ட தான் முழுமையாக தமிழ் இலக்கண இலக்கியங்களை பற்றி முழுவதுமாக அறிந்து கொண்டார். இவருடைய பட்டம் பார்த்திங்கன்னா குன்றக்குடி அடிகளார் அவர்களிடம் கவியரசு பட்டம் பெற்றவர். அப்புறமா பேரறிஞர் அண்ணா அவர்களால் திராவிட நாட்டின் வானம்பாடி என்ற இரண்டு பட்டங்களை பெற்ற சிறப்புக்குரியவர் தான் முடியரசன் அவர்கள். நூல்கள் 13 நூல்கள் எழுதியுள்ளார். காவியங்கள் 4 காவியங்கள், கவிய தொகுப்பு 4. இவருடைய கொள்கை என்ன என்றால் பகுத்தறிவு கொள்கை. எதையுமே சிந்தித்து பகுத்தறிந்து பார்க்கக்கூடிய தன்மை மனிதரிடம் இருக்க வேண்டும் என்பதை தன்னுடைய எழுத்துக்கள் மூலமாகவும் கவிதைகள் மூலமாகவும் கட்டுரைகள் மூலமாகவும் வலியுறுத்தக்கூடிய தன்மை பெற்றவர் தான் முடியரசன் அவர்கள். அவருடைய ஒரு கவிதையை சொல்லி உங்களுக்கு விளக்கம் சொல்கின்றேன். ஒரு குடும்பம் எப்படி காவியமாக இருக்கும், அந்த குடும்பத்தினுடைய தன்மை எப்படி இருக்கும் அப்படியே கவிதையில் சொல்கிறார். அன்பினுக்கோர் எல்லை என்னும், அன்பினுக்கோர் எல்லை என்னும் அன்னை தந்தை அறவுரைகள் எடுத்துரைக்கும் ஏடாம். ஏடு என்பது நூல் என்பது பொருள். அம்மாவும் அப்பாவும் அந்த அன்பை முழுமையாக கொடுப்பதற்கு ஒரு ஏடாக இருக்கக்கூடியவர்கள். இல்லால் இன்பம் என்னும் சுவை உணர்த்தும் ஏடாம். இல்லால் இனியவள், இல்லத்தை ஆளக்கூடியவள், அதனால் அவள் இல்லால் மனைவி. மனைவியானவள் இன்பம் என்னும் சுவை உணர்வை கொடுக்கக்கூடியவள். உள்ளம் ஈர்க்கின்ற மழலை மொழி பிள்ளை நெஞ்ச துன்பருக்கும் இசை சுரங்கம். குழந்தைகள் தான் நாட்டினுடைய, நமக்கு தெரியும் குழந்தைகள் இல்லாத ஒரு இன்பம் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. குழந்தைகளை தாண்டி எந்த ஒரு இன்பமுமே இல்லை. அதை அழகாக சொல்கிறார். எப்படி சொல்கிறார் பாருங்களேன். உள்ளம் ஈர்க்கின்ற மழலை மொழி பிள்ளை நெஞ்ச துன்பருக்கும் இசை சுரங்கம். நெஞ்சத்தை அப்படியே இசையால் நிரப்பி இருக்கக்கூடிய அந்த இன்பத்தை கொடுக்கக்கூடியது குழந்தைகள் இல்லாமல் இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை. உடன் பிறந்த துணைவர்களோ தோல் வலிமை காட்டும் ஏடாம். நம்முடைய சொல்வாங்க இல்லையா, தம்பி உடையன் படைக்கஞ்சான். தம்பி மட்டும் இல்லை, நம்மளுடைய இருக்கக்கூடிய சகோதரன் சகோதரிகள் எல்லாருமே நமக்கு வந்து துணையாக இருக்கக்கூடியவர்கள், வலிமை தரக்கூடியவர்கள் சொல்கிறார். ரொம்ப அழகாக சொல்கிறார். உடன் பிறந்த துணைவர்களோ தோல் வலிமை காட்டும் ஏடாம். வன்புரைக்கும் நாத்தியவள் அவலம் என்னும் சுவையினை வடிகட்டி உணர்த்தும் ஏடாம். வன்புரைக்கும் வன்புழக்கக்கூடியவர்கள் யார், நாத்தி என்று சொல்லக்கூடிய நம்முடைய நாத்தனார் பற்றி சொல்கிறார். ஆதலால் குடும்பம் அது சுவையில் நெஞ்சை அள்ளும் ஒரு காவியம் என்றுரைத்தல் சாலும். குடும்பம் என்பது எல்லாத்து எல்லாம் சேர்ந்த கலவைகளில் ஒன்றாக இருக்கக்கூடியதான் குடும்பம் சொல்கிறார். அது மட்டுமல்ல, அள்ளும் ஒரு காவியம் என்றறைதல் சாலும். மோதலிலா குடும்பத்தில் பகை குணத்தை மூட்டிவிடும் ஊராரோ காவியத்தை. என்ன சொல்கிறாரு, நிறைய பேர் என்ன செய்வாங்க, இப்போ குடும்பம் நல்லபடியாக இருக்குது சந்தோஷமாக இருக்காங்க, நாங்கள் என்ன செய்வாங்க, யாராவது ஒருத்தர் பக்கத்தில் உட்காந்து ஏதாவது சீண்டி விடுவாங்க, மூட்டி விடுவாங்க இல்லையா. அதை சொல்கிறார். அதை பற்றி நீங்கள் காதலே வைக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்கிறார். அதை எப்படி சொல்கிறார் பாருங்கள். மோதலில்லா குடும்பத்தில் பகை குணத்தை மூட்டி விடும் ஊராரோ காவியத்தை. தீதுறவை அழித்தொழிக்கும் அந்து பூச்சி செல்கரையான் இவை போல்வர் அவர்கள். அந்து பூச்சியை போலவும் கரையான்களை போன்றவரும் தான் ஏன்னா இந்த கோள் மூட்டி கொடுக்கக்கூடியவர்கள், அதாவது சண்டை மூட்டி கொடுக்கக்கூடியவர்கள். இவை போல்வர் அவர்கள் பேச்சை காது மடுத்திட வேண்டாம். அதை பற்றி நமக்கு எதுவுமே காதில் வாங்க வேண்டாம். ஒதுங்கி விட்டு காவியத்தை காத்திடுக்க வாழ்வில் நன்றாய். நம்ம ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும்னா மற்றவர்களுடைய சொற்களை கேட்க வேண்டும். மற்றவர்கள் சொற்கள் என்பது என்ன, மற்றவர்கள் நம்முடைய குடும்பத்தை பிரிப்பதற்கான சொற்கள் எவையேன்னு சொன்னால் அவற்றை காதில் வாங்காமல் இருப்பதை சாலச் சிறந்தது என்பது இவருடைய கவிதைகளில் மிக முக்கியமான ஒரு கவிதையாக நான் சொல்லப்படுவது.
இன்று இந்த பகுதியில் கவிஞர் முடியரசன் அவர்களை பற்றி பார்த்தோம். அடுத்து நாம் காண இருப்பது பட்டுக்கோட்டையார். 20ஆம் நூற்றாண்டு கவிஞர்களில் மிக மிக ஒரு சிறந்த ஒரு கவிஞர் யார் என்றால் நம்முடைய பட்டுக்கோட்டையார். அவருடைய பெயர், அந்த ஊர் பெயரையே தன்னுடைய பெயராக வைத்து கொண்டார். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் என்பது அவருடைய அழகான முழுமையான பெயர். தன்னுடைய ஊரினுடைய அந்த மறியாமல் இருப்பதற்காக பட்டுக்கோட்டை அப்படிங்கிறது தன்னுடைய பெயரினுடைய முதற் பாகமாக வைத்து கொண்டவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள். இவர்கள் பிறப்பு 1930ஆம் ஆண்டு, பெற்றோர் அருணாச்சலம் விசாலாட்சி, ஊர் தஞ்சாவூர். தஞ்சாவூர் பகுதியில் இருக்கக்கூடிய செங்கல்படுத்தான் காடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊரில் தான் பிறந்தார். தந்தை கவிபாடும் திறமை பெற்றவர். அவங்க அப்பா வந்து சொல்லுவாங்க இல்லையா, சில விஷயங்கள் வந்து நம்மளுடைய ரத்தத்திலேயே ஊறுறதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இவருடைய அப்பா வந்து ரொம்ப அழகாக கவியை பாடுவாராம். ஈடுபாடு இவர்கிட்ட அதிகமாக எது இருந்து திராவிட இயக்கத்தை பற்றின ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். கம்யூனிசத்தை பற்றி இவர் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற வேட்கையில் இருக்கக்கூடியவர் தான் நம்முடைய பட்டுக்கோட்டையார் அவர்கள். 19 வயதில் கவிபாடும் திறனை பெற்றவர். கவிபாடும் திறன் என்பது அவ்வளவு சீக்கிரம் யாராலும் பண்ணிவிட முடியாது. ஆனால் அந்த 19 வயசுலேயே அழகாக கவிதை புரியும் திறன் பெற்றவர் தான் நம்முடைய பட்டுக்கோட்டையார் அவர்கள். பாடலில், இவருடைய பாடல்களில் பார்த்திங்கன்னா உருவம் இருக்காது, ஆனால் உணர்வுகளுக்கு மிக்க அதிகமான உணர்வுகளை கொடுக்கக்கூடியவர். அந்த உணர்வுக்கு உயிரோட்டம் கொடுக்கக்கூடியவர் யார் என்றால் அவருடைய பாடல்கள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. திரைப்படத்தில் முதன் முதலார் அவர் என்ன சிலர் பாட்டு எழுதுகிறார். 1954 வந்த படித்த பெண் அப்படிங்கிற அந்த திரைப்படத்துக்கு தான் அவர் முதன் முதலாக பாடல் எழுதுகிறார். தொழில், இவருடைய தொழில், இவருக்கு ரொம்ப பிடித்த தொழில் எதுன்னா விவசாயம். விவசாயம் சார்ந்த தொழில்களை முழுவதுமாக கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு அவர் முனைந்தார். இதில் 17 வகையான தொழில்களை அவர் முழுவதுமாக கற்றுக்கொண்டார். என்னென்ன தொழில்கள் பார்த்திங்கன்னா அந்த விவசாயம், விவசாயம் சார்ந்த தொழில்கள் மொத்தத்தையும் அவர் கற்றுக்கொண்டார். என்ன கற்றுக்கிட்டார் அப்படின்னா அழகாக சொல்லுவாங்க. அவருடைய பன்முகம் பற்றி சொல்லும்போது விரிவாக அழகாக சொல்லுவாங்க. விவசாயி, மாடு மேய்க்கிறது, மாட்டு வியாபாரம், மாடை விற்கிறது, பழ வியாபாரம், முறுக்கு வியாபாரம், மீன் பிடிக்கிறது, இப்படி அவரை சொல்லிக்கிட்டே போகலாம். அதாவது இயற்கை சார்ந்த அந்த இயற்கை சார்ந்த அந்த தொழில்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒருவராக தான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களை நாம் சொல்லிக்கிட்டே போகலாம். அப்புறம் நடிப்பு, இவருக்கு நடிப்பில் ஆசை இருந்தது. ஒரு நாடக குழுவில் போய் சேர்றாரு. அங்கே போய் என்ன செய்கிறாருன்னா நாடகத்தில் நடிக்கணும் அப்படிங்கிற வேட்கை வருகின்றது. மிக ரொம்ப அழகாக நாடகத்தை நடிக்கிறாரு. பின்னால் அந்த நாடகம் எல்லாம் முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பாட்டுக்கிட்டு எல்லாம் முடித்ததுக்கப்புறம் அவருக்கு ஒரு ஆசை வருகின்றது. பாரதிதாசனோடு போய் சேர்ந்துடுறாரு. பாரதிதாசனிடம் முழுமையாக சேர்ந்து தன்னை முழு கவிஞனாக ஆக்கி கொள்கின்றார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள். இவர் நிறைய கவிதைகள் எழுதியிருக்கின்றார். இவருக்கு நிறைய மணிமண்டபம் கட்டினாங்க. பட்டுக்கோட்டையில் இவருக்கு மணிமண்டபம் கட்டப்பட்டது. அரசு உடைமையாக்கப்பட்ட இவருடைய நூல்கள் எல்லாம் அரசாங்கம் இவருக்கு இப்போவும் நிறைய, அவருடைய குடும்பத்தாருக்கும் சரி அவங்க இருக்கக்கூடிய இந்த பகுதி மக்களுக்கும் நிறைய நன்மைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். நிறைய கவிதைகள் எழுதினார். அதில் சில கவிதைகள் மட்டும் உங்ககிட்ட நான் பகிர்ந்து கொள்கின்றேன். சொந்தம் அப்படிங்கிற தலைப்பில் ரொம்ப அழகாக கவிதை எழுதியிருப்பார். இப்பாருங்களேன். குட்டி ஆடு மாட்டிக்கிட்டா குள்ள நெருக்கி சொந்தம். குட்டி ஆடு மாட்டிக்கிட்டா குள்ள நெருக்கி சொந்தம். சொந்தம் அப்படிங்கிற தலைப்பில் அவர் எழுதுகிறாரு. குள்ள நரி மாட்டிக்கிட்டா குறவனுக்கு சொந்தம். அந்த ஆடு மாட்டுச்சுன்னா அந்த நரி வந்து சந்தோஷப்படுமா, இன்றைக்கி நமக்கு இறை நல்லா கிடச்சிது, நல்லா சாப்பிட்லாம் அப்படின்னு நினைக்குமா. ஆனால் அந்த நரி மாட்டிக்கிடுச்சுன்னா யார் வந்து ரொம்ப சந்தோஷப்படும் அப்படின்னா குறவன், அதாவது அந்த உயிர்களை அடித்து சாப்பிடக்கூடியவன், அவன் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவான். அப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு சாதகமாக இருக்கிறது இன்னொருத்தருக்கு பாதகமாக இருக்கிறது அப்படிங்கிறது இந்த கவிதையின் மூலம் தெரிஞ்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் தட்டுக்கட்ட மனிதர் கண்ணில் பட்டதெல்லாம் சொந்தம். தட்டுக்கட்ட மனிதர் கண்ணில், தட்டுக்கட்ட என்பது என்ன, மற்றவர்களை முழுவதுமாக மதிக்கக்கூடியாத உணர்வு மிக்க, உணர்வே இல்லாத மக்கள் வந்து யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அதெல்லாம் தனக்கு சொந்தம் சொந்தம் என்று ஆக்கிக்கொள்வார்களாம். சட்டப்படி பார்க்க போனால் 8 அடி தான் சொந்தம். ஒரு மனிதன் இறந்ததுக்கப்புறம் இந்த 8 அடி மட்டும்தான் அவனுடைய படுக்கை, அவனுடைய அந்த மறைவுக்கு பின்னால் அவனை புதைக்கக்கூடிய இடம், இது மட்டும்தான் அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வாழ்க்கையில் முக திறந்த ஒரு வாழ்க்கையாக சொல்கிறார். செவறு வச்சு காத்தாலும் செல்வம் எல்லாம் சேர்த்தாலும் செத்த பின்னே அத்தனைக்கும் சொந்தக்காரன் யார். நம்ம செவறு வைக்கிறோம், அது என்கிட்ட நிறைய நகை இருக்குது, நிறைய சொத்து இருக்குது, சுகம் இருக்குது, வீடு இருக்குது, வாசல் இருக்குது, எல்லாம் சேர்த்து வச்சா கூட நம்ம இறந்து போகும்போது யாரும் ஒரு சல்லி பைசா கூட எடுத்து போக மாட்டான் அப்படிங்கிறதான் இந்த கவிதையை ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். செவறு வச்சு காத்தாலும் செல்வம் எல்லாம் சேர்த்தாலும்
செத்த பெண்ணை அத்தனைக்கும் சொந்தக்காரன் யாரு? நீ துணிவிருந்தா கோரு. அப்போ இந்த உலகத்தில் எதுவுமே நிலை இல்லாதது, நிலையற்று தான் நம்மளுடைய வாழ்க்கை. இருக்கிற காலம் வரைக்கும் மனிதர்களை சந்தோஷமாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்று எண்ணக்கூடிய திறமை வாய்ந்தவர் தான் பட்டுக்கோட்டை அவர்கள். இவர் நிறைய திரைப்படங்களுக்கு பாடல்கள் எழுதினாலும் சமூகம் சார்ந்து மக்களுக்கு சொல்லக்கூடிய கருத்துக்களை தன்னுடைய பாடல் மூலம் சொன்னார். சுரண்டுக்கிட்டே இருக்கக்கூடிய மனிதன், அதாவது மேல் ஜாதி கீழ் ஜாதி என்று பிரிக்கக்கூடிய மனிதரில் மேல் ஜாதிக்காரங்கள் கீழ் ஜாதி மக்களை அப்படியே சுரண்டுறாங்க. அவங்ககிட்ட எப்படி அவங்க அடிமைகளாக இருக்கிறாங்க, இந்த அடிமைத்தனம் எப்படி போக வேண்டும் அப்படின்னு நிறைய திரைப்பட பாடல்களுக்கு அவர் பாடல் எழுதினார். அதில் ஒரு ரெண்டு பாடல் மட்டும் ரெண்டு வரிகள் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். மாடா உழைச்சவன் வாழ்க்கையில் பசி வந்திட காரணம் என்ன மச்சம், அந்த பெண் சொல்கிறது மாதிரி அமைந்த பாடல். தேடிய செல்வங்கள் வேறொரு இடத்தில் சேர்வதனால் வரும் தொல்லையடி. அப்போங்க என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னா, மாடு மாதிரி உழைக்கக்கூடிய அந்த மக்கள் வர்க்கம் அப்படியே தான் இருக்குது. ஆனால் அதை சுரண்டி சாப்பிடக்கூடிய அந்த மக்கள் மேல் வர்க்கத்தை